வணக்கம். உங்களை அழகிய அடுப்பங்கரைக்கு வரவேற்பது உங்கள் அன்பு தோழி அழகு. இன்னைக்கு நம்ம நல்ல அருமையான வெந்தய குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க, ஸ்டவ்வை பற்ற ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கங்க. தீ வந்து மிதமான சூட்டில் வச்சு வெந்தயத்தையும் சீரகத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். வெந்தய குழம்புக்கு வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்து பவுடர் பண்ணி சேர்க்க போகிறோம். தீ வந்து ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க. தீ ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா வெந்தயம் சீக்கிரம் வந்து கருகிடும், அப்புறம் குழம்பு வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தீ ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ வெந்தயமும் சீரகமும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் சேர்த்து அரைச்சி நல்லா பவுடராக எடுத்துக்கலாம். வெந்தயம் சீரகமும் நல்லா பவுடராக அரைச்சாச்சு, நல்லா மணமாக இருக்குது. இப்போ வந்து வெந்தய குழம்பு தாளிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு மஞ்சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. இன்னைக்கு நம்ம வெந்தய குழம்பு மஞ்சட்டியில் வந்து பண்ண போகிறோம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெந்தய குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணணும், நல்லா டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து வெந்தயம் நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு கட்டி பெருங்காயத்தை வந்து சின்ன அளவு சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட தூள் பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை தூக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதக்கியாச்சு. 100 கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு அப்படியே முழுசா வந்து சேர்த்துக்கங்க. வெந்தய குழம்புல இந்த மாதிரி வெங்காயம் வந்து முழுசா சேர்க்கையில நம்ம கடிச்சு சாப்பிடல டேஸ்ட் நல்லா இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் காரத்துக்கு ஏற்ப மிளகாயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ வந்து நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய்த்தூள் பொடியே வந்து சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூனும் 3/4 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த குழம்பு மிளகாய்த்தூளில் பண்ணும்போது வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. வதக்கியாச்சு. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி கரைச்சி வச்சுட்டு புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். வெந்தய குழம்புக்கு பழைய புளி இருந்தா யூஸ் பண்ணுங்க. பழைய புளியில வந்து குழம்பு பண்ணோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும். உங்ககிட்ட பழைய புளி கிடைக்கலனா புது புளியிலே வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். நல்ல டேஸ்டாக தான் இருக்கும். பழைய புளியில் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வந்து 2 நாளைக்கு வந்து வச்சு சாப்பிட்லாம், அன்றைக்கே கூட சாப்பிட்லாம். 2 நாள் 3 நாளைக்கு வந்து இந்த வெந்தய குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புளி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு.
வெந்தயமும் சீரகமும் வறுத்து பவுடர் பண்ண பொடியை வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். குழம்புல நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க. இந்த பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கங்க. அதோ மண் பாத்திரத்துல பண்ணிருக்கதனால நல்ல फ्लेவர் கிடைக்கும் நல்ல மணமா இருக்கு நல்ல ஆரோக்கியமான உணவும் கூட நீங்க ரெண்டு நாள் மூணு நாள் இந்த குழம்பு வந்து வச்சு சாப்பிடலாம் நம்ம இந்த குழம்புல வந்து தேங்காய் சேக்கல நீங்க இன்னைக்கு செஞ்சு இன்னக்கே சாப்பிடுறீங்கனா கொஞ்சமா வந்து தேங்காய் சேர்த்துக்கங்க ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிறாப்ல இருந்தா தேங்காய் சேக்காம இந்த மாதிரி பண்ணீங்கனா நல்ல டேஸ்டா இருக்கும் வெந்தய குழம்பு நாள் ஆகாக தான் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ குழம்பு மேல வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சை நல்லெண்ணெயே சேர்த்துக்கலாம் फ्लेவர் வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் மல்லி இலையையும் கருவேப்பிலையையும் வந்து மேல தூவிக்கலாம் குழம்பு மேல குழம்பு வந்து இந்த மாதிரி திக்கா தான் இருக்கும் ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு தண்ணியா வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க இந்த குழம்பு வெந்தய குழம்பு இந்த மாதிரி திக்கா சாப்பிட்டா தான் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப குழம்பு வந்து தயாராயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அழகிய அடுப்பங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்புடன் உங்கள் அன்பு தோழி அழகு